Friends, welcome to Kalvi Sevai. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகள் எல்லாம் நவம்பர் 16ஆம் தேதி திறக்க போறதா தமிழ்நாடு அரசு வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். கொரோனா நோய் தொற்றை தடுப்பதற்காக மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி தேசிய பேரிடர் மேலாண்மை சட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் 25/3/2020 முதல் ஊரடங்கு உத்தரவு பல்வேறு தளர்வுகளுடன் அமலில் இருந்து வருகிறது. மாண்புமிகு அம்மாவின் அரசு இந்த நோய் தொற்றிலிருந்து மக்களை காத்து அவர்களுக்கு உரிய நிவாரணங்களை வழங்கி முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. அதன் விளைவாக நோய் பரவல் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. முக்கியமாக மாநிலத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் நோய் தொற்று பரவல் படிப்படியாக குறைந்து வருகிறது. தமிழ்நாடு அரசின் சிறப்பான செயல்பாட்டினாலும் பொதுமக்களின் ஒத்துழைப்பினாலும் தான் நோய் தொற்று கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. நமது மருத்துவர்களின் சிறப்பான சேவையால் நோய் தொற்று விகிதம் 7.30% கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. கடந்த 7 நாட்களாக நாள் 1க்கு இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 3000 நபர்களுக்கு கீழாகவே உள்ளது. சிகிச்சையில் இருப்போர் எண்ணிக்கை சுமார் 50,000 தற்போது 25,000 நபர்கள் என்ற அளவிற்கு குறைந்துள்ளது. நான் பல்வேறு தினங்களில் நடத்திய ஆய்வுக் கூட்டங்களின் அடிப்படையில் மூத்த இந்திய ஆட்சிப்பணி அலுவலர்களை கொண்டு அமைக்கப்பட்ட 12 ஒருங்கிணைப்பு குழுக்களின் கருத்துக்களின் அடிப்படையிலும் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் மருத்துவ நிபுணர்களின் கருத்துக்களின் அடிப்படையிலும் தமிழ்நாட்டில் 31/10/2020 முடிய பல்வேறு தளர்வுகளுடன் ஊரடங்கு உத்தரவு தொடர்ந்து நீட்டிக்கப்பட்டது. பல்வேறு தினங்களில் நான் நடத்திய ஆய்வுக் கூட்டங்களின் அடிப்படையிலும் 28/10/2020 அன்று நடத்தப்பட்ட ஆய்வுக் கூட்டத்திலும் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களின் அடிப்படையிலும் மருத்துவ நிபுணர்கள் மற்றும் பொது சுகாதார வல்லுநர்களுடன் நடத்தப்பட்ட அரசாணைகளின் அடிப்படையிலும் மூத்த அமைச்சர்களுடன் கலந்தாலோசித்து தற்போதுள்ள நோய் பரவல் நிலையை கருத்தில் கொண்டு 31/10/2020 முடிய தமிழ்நாடு முழுவதும் தற்போதுள்ள பொது ஊரடங்கு உத்தரவு ஏற்கனவே நடைமுறையில் உள்ள பல்வேறு கட்டுப்பாடுகளில் கீழ்கண்ட தளர்வுகளுடன் 30/11/2020 நள்ளிரவு 12 மணி வரை மேலும் நீட்டிக்க செய்யப்படுகிறது. பொருளாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டிய அவசியத்தை கருத்தில் கொண்டு நோய் தொற்றின் தன்மையை கருத்தில் கொண்டும் தமிழ்நாடு முழுவதும் நோய் கட்டுப்பாட்டு பகுதி தவிர மற்ற பகுதிகளில் ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட பல்வேறு தளர்வுகளுடன் கீழ்கண்ட பணிகளுக்கு அனுமதி அளிக்கப்படுகிறது. பள்ளிகள் 9, 10, 11 மற்றும் 12 வகுப்புகள் மட்டும் அனைத்து கல்லூரிகள் ஆராய்ச்சி நிறுவனங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்களும் 16/11/2020 முதல் நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி செயல்பட அனுமதிக்கப்படுகின்றனன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா பள்ளி கல்லூரிகள் மற்றும் பணியாளர்கள் விடுதி உட்பட அனைத்து விடுதிகளும் 16/10/2020 முதல் செயல்பட அனுமதிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோயம்பேடு வணிக வளாகம் மற்றும் பொதுமக்கள் புறநகர் மின்சார ரயில் போக்குவரத்து சேவை அப்புறம் சின்ன திரை உட்பட திரைப்பட திரையரங்குகள் எல்லாமே வந்து ஒவ்வொன்றுத்துக்குமே தளர்வுகள் அவங்க கொடுத்துருக்காங்க. 50% தளர்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு மத சார்ந்த கூட்டங்கள் சமுதாய அரசியல் பொழுதுபோக்கு கலாச்சார நிகழ்ச்சிகளுக்கும் 16/11/2020 வரைக்கும் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி 100 நபர்கள் பங்கேற்கும் வகையில் நடத்த வந்து அனுமதி அளிச்சிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பொழுதுபோக்கள் பூங்காக்கள் பெரிய அரங்குகள் கூட்ட அரங்குகளும் அனுமதி கொடுத்துருக்காங்க. நிலையான வழிகாட்டு நடைமுறைகளை பின்பற்றி திருமணம் போன்ற எல்லாமே நடத்தலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கூல் வந்து 16ஆம் தேதி திறக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. நன்றி, வணக்கம்.